ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி வ்ளாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது குப்புட்டுவோட பர்த்டே வ்ளாக் தான். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லி நான் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா முந்தின நாள் ஈவினிங் போல் பார்சல் வந்தது குப்புட்டுக்காக, நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பலூன், அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டே அந்த பேனர், அதுக்கப்புறம் அந்த கர்டைன் ஃபாயில் கர்டைன் எல்லாமே வந்து செட்டாக வந்துடும். இது என்ன தீமில் இருந்ததுன்னா கார் தீமில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ கூப்பிட்டுக்கு கார்ஸ் இதெல்லாம் ரொம்ப பார்க்க பிடிக்கும். ஸோ அது எல்லாமே வந்துருந்தது. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. இது ரேட்டு பார்த்திங்கன்னா 499 ருபீஸ் செட்டு. எல்லாமே ஒரே மாதிரி நீட்டாகவும் வந்துடும், எதுவும் ஒரு டேமேஜ் இல்லாமல் நீட்டாக வந்துருச்சு. டேமேஜ் மீன்ஸ் இப்போ ஃபாயிலில் வந்து இந்த மாதிரி பலூன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டெக்கரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பலூன்ஸ் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இதில் சின்னதில் ஹோல் இருந்தாலும் கூட வேஸ்ட்டு. இதில் வந்து கார் மாதிரி ஒரு டிசைன் அந்த மாதிரி நிறைய இருக்குது, எல்லாமே நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு தோரன் மாதிரி வரும். இந்த காரெல்லாம் வந்து ஒரு ரோப் கொடுத்துருப்பாங்க, அதில் கட்டி அப்படியே ஹேங் பண்ணுற மாதிரி. நான் வந்து அங்கங்கே பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா தான் அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம். இந்த பலூன்ஸும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. நம்ம வந்து பென்சிலோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பானதை வச்சு குத்தி அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா தான் கிளியும். மற்றபடி இது ரொம்ப நேரத்துக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி பலூன்ஸ். இது வந்து ஒரு பெருசாக கார்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி கார்ஸ் வந்து ஒரு பேப்பரில் தான் வந்தது. இது நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கார்டில் வந்தது. ஒரு 8 கார்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து குப்பிட்டுக்கு வந்து சின்ன பிள்ளையில வாங்கி கொடுத்துருந்தார் ஹஸ்பண்ட். ஒரு இந்த மாதிரியே குட்டி குட்டி கார்ஸும் வச்சுருந்தான். அவனுக்கு இந்த கார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அமேசானில் இந்த மாதிரி கார் பார்த்தாலே உடனே வந்து கேட்டுகிட்டே இருப்பான் இது வேணும் வேணும்ன்ட்டு. ஸோ அந்த தீம்லேயே இருக்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் வாங்கிட்டேன். அதேமாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படின்ற தோரணிலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்ஸோட பிக்சர்ஸ் இருந்துச்சு. குப்பிட்டுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி கார் எங்கேயாவது ஓரத்தில் சின்னதாக பிக்சர் பார்த்தா கூட ஹாப்பி ஆகிடுவோம். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா கார் தீமில் எனக்கு இந்த செட்டு கிடைக்கவும் ரொம்ப ஹாப்பி. அதேமாதிரி இது எல்லாமே குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்ட்டு அந்த மாதிரி தின்னாலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இது வந்து க்ளூ, இது வந்து ஒரு 100 க்ளூ இருக்கும். இதை வச்சு நம்ம பலூன்ஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், நிற்க வச்சுக்கலாம் அந்த மேலே வாலில் எல்லா இடத்துலையுமே. ஸோ அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒன்று. கூப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டுருக்கான், உடம்பு முடியல கூப்பிட்டுக்கு. 2 days லீவில் தான் இருக்கான். ஃப்ரைடே சாட்டர்டே 2 லீவு தான் போட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் தூங்கின கேப்பில் ஈவினிங் போல் ஒன்றா செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கர்டைன்ஸை நம்ம கர்டைன் மாட்டியிருந்தாலாம் எடுத்துகிட்டு பிளாக் கலர் கர்டைன் போட்டு, அதுக்கு மேலே அந்த ஃபாயில் கர்டைன்ஸ் மாட்டிட்டு பிக்சர்ஸ்லாம் அங்கங்கே ஹேங் பண்ணலாம் இல்லை பேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு செல்லோ டேப் வச்சு பேஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்ற தோரணையும் வந்து மாட்டி விட்டுட்டேன். இதுவே ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்புறம் பலூன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ளோ பண்ணணும்ன்ட்டு அதை லாஸ்ட்டாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொன்று குட்டி குட்டி கார்ஸ் எல்லாமே இந்த பார்க்குறதுக்கு குப்புட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். கார் மட்டும் இருந்துச்சுனாலே போதும். இது என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பிரஸ்ட் பம்ப். நான் வந்து குப்புட்டுக்கு வந்து ஃபீடிங்கில் இருந்தப்போ எனக்கு வந்து பிரஸ்ட் பம்ப் தனியாக வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அந்த பம்ப் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பலூனை ப்ளோ பண்ணி தர சொன்னதுக்கு இந்த கூத்து பண்ணிகிட்டு இருந்தார். நான் இப்போ பாரு ஊர்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி பலூன் வந்து ப்ளோ பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தார். அதுவும் கரெக்டாக வந்துச்சு. ஆனால் இந்த ஒரு பலூன் ப்ளோ பண்ணுறதுக்குள்ளே நான் 4 பலூன் வந்து பம்ப் வச்சே வந்து ப்ளோ பண்ணிட்டேன். ஸோ அதனால் நல்லா ஃபன்னாக போயிட்டுருந்துச்சு. அவரை ஃபுல்லாக பலூன்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணி தர சொல்லிகிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த சைடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிட்டுருந்தேன். குப்பிட்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான், ஏன்னா அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஸோ அதனால் நல்லா தூங்க வச்சிட்டோம். தூங்கினா தான் அவனுக்கு வந்து வாமிட்டிங் அந்த மாதிரி இருக்குது கம்மியாகுது. இல்லைன்னா சாப்பிட்ட உடனே இருமல் வருது. இருமல் வந்தோடனே வாமிட் வருது. ஸோ 2 இந்த பிரச்சனை இருந்துச்சு. பர்த்டே அன்றைக்கி கூட நாங்கள் புது ட்ரெஸ் போட்டு விடலை. சாயங்காலத்துக்கு மேலே கோயிலுக்கு போகிறப்ப மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டு விட்டுட்டு வந்தோடனே அவுத்து வச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தோம்.
ஃப்ரைடே சாட்டர்டே ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே ப்ராக்டிஸ் வேறு இருக்குது, ஸோ அனுப்ப முடியலை. ரொம்ப கோல்டு ஓவராகி வாமிட்டிங் சென்ஸ் அதிகமாக இருந்ததுனால அனுப்பவே இல்லை கூப்பிட்டுவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு சும்மா அந்த டேபிளில் வந்து குட்டி குட்டி கார்ஸ், அவனோட ஃபேவரேட் கார்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக வச்சுருப்பான், அதெல்லாம் வச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சானே இப்படி பார்க்க வச்சோம். அவனுக்கு ஹாப்பி, எல்லாமே குட்டி குட்டி கார்ஸ்லாம் இருக்கிறது, இன்னொன்று லைட்ஸ், இதெல்லாமே வந்து பிடிக்கும் கூப்பிட்டுக்க. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தான். ஈ கார் கார் அப்படின்னு சொல்லிட்டு வாவ் நைஸ் அப்படிலாம் வேறு இப்போ புதுசாக கற்றுக்கிட்டான். வாவ்னு அடிக்கடி சொல்லுவான், இப்போ நைஸ் அப்படின்றதும் கற்றுக்கிட்டான். ஸோ வாவ் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ச பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அவனுக்கு இந்த மாதிரி கார்ஸ் இது தானே பிடிக்கும், ஸோ அதனால் வந்து நல்லா ஹாப்பி ஆகிட்டான் கூப்பிட்டோம். ஸோ நைட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த ஒர்க் தான் இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. மார்னிங் சாமி கும்பிட்டுட்டு அந்த டே பார்த்திங்கன்னா மார்னிங்கும் எனக்கு கூப்பிட்டுக்க முடியாதனால பெருசாக நான் எதுவுமே பண்ணல. இது மார்னிங் பார்த்திங்கன்னா மாக்கோளம் தான் போட்டிருந்தேன், கலர் கோளம் போடலான்னு நினச்சி. அதுக்கப்புறம் டைம் இல்லை, 5:30 ஆகுறதுக்குள்ளே 5:30 ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் சரி இன்றைக்கி மாக்கோளமே சிம்பிளாக போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு நிலைக்கு பூவெல்லாம் வச்சுட்டு கோலத்துக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு புது டாப்ஸ் தான். இதுவும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கூப்பிட்டுக்கு வந்து ஆர்மி ட்ரெஸ் வாங்க போயிருந்தோமா அப்போ வாங்கினது. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு ஈவினிங் போல் கூப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு பாருங்கள், இவ்வளோ கொஞ்சம் டல்லாக தான் இருப்பான், விட முடியல அவனுக்கு. ஸோ கோல்டு தான் இருந்துச்சு, கோல்டு கொஞ்சம் நேரம் ஃபீவர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கோல்டு ஜாஸ்தியாகி இருமிறப்பெல்லாம் வாமிட் பண்ணிகிட்டு இருந்தான், சாப்பிட்டதெல்லாம் வாமிட் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் ஈவினிங் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிக்கவும் கொஞ்சம் நல்லா இருந்தனால புது ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு போ நாங்கள் வந்து சின்னாமணி பிள்ளையார் கோயில் தான் போகலான்னு பிளான் பண்ணோம். போகிற வழியில் சிவன் கோவில் இருந்ததா, சரி இந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லை போகலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சிவன் கோயில் போகணும்னு நினைக்கவே இல்லை, நான் அவரே வந்து எங்களை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அழகாக போய் அங்கேயும் வந்து அர்ச்சனை பண்ணோம் கூப்பிட்டு பேரில். அர்ச்சனை பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா இருக்கேன், கூப்பிட்டு காலே கீழே வைக்க மாட்டேறான். நான் சின்ன வயசில் இப்படி தான் இருந்தேன், செருப்பு போடாமல் காலை கீழே வைக்க மாட்டேன், ரொம்ப இந்த சுத்தம் பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி இவனும் வந்துட்டுருக்கான் கோவிலில் மட்டும்தான், அது கால் வைக்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே போவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக பழகிக்குச்சு எனக்கு இது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்க நானும் இப்படி செருப்பு போடுறாமல் காலே கீழே வைக்க மாட்டேன். ஸோ அவனும் இந்த மாதிரி கால் வைக்கிறதுக்கு அவ்வளோ பயப்படுறான், குட்டி எறும்பு பார்த்தாலே பூச்சி பூச்சி பயந்துட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் அங்கனுக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு. அந்த கோவில் ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கனால நல்லா இருந்துச்சு. கோவில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் இருந்துச்சு. ஸோ ஒருத்தவங்க வீடு வாசலுக்கு ஆப்போசிட்டில் அழகாக கோவில், அவங்க டெய்லி காலையில் இருந்துச்சோன்னு சாமியை பார்க்கலாம், அபிஷேகம் பார்க்கலாம், செம்ம கொடுத்து வச்சோங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. கூப்பிட்டும் கொஞ்சம் நார்மலாகிட்டேன், அந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சிரிச்சிருக்கான், காலையிலேருந்து சிரிக்கவே இல்லை இப்போ தான் சிரிக்கிறான். உடனே கூப்பிட்டு முத்தம் கொடுத்துட்டு அப்படி ஜாலி ஆகிட்டான், வெளியெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோடனே ஹாப்பி ஆகிடுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். போயிட்டு தான் வீட்டுக்கு போகிறப்பே வந்து கேக் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளானு. போன வருஷம்லாம் வேறு ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்துச்சு அது, பெரிய கோவில். அப்போல்லாம் நான் வ்ளாக் எடுக்கலை, வீடியோவே எடுக்கலை. ஸோ இந்த தடவை எடுத்துடலாம், ஏன்னா இது ஒரு மெமரபிளாக இருக்க போகுது. வருஷம் ஒரு ஒரு வருஷமும் கூப்பிட்டுக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் ஷாப்பில் போய்ட்டு ஒரு ரெடிமேட் கேக் தான் வாங்கினோம், சாக்கோ லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு. நல்லா இருந்துச்சு கேக், உண்மையாகவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெட் வெல்வெட் கேக், ரெட் கலரில் மேல் ஃபுல்லாக ரெட்டு பிளாக்கு இதெல்லாம் கலந்ததுனால நம்மளுடைய டெக்கரேஷனும் ரெட் வித் பிளாக் தானே, ஸோ அதனால் அப்படியே வாங்கியாச்சு, அழகாகவும் இருந்துச்சு. அப்புறம் லக்ஷ்மின் சாய் அப்படின்னு மட்டும், ஹாப்பி பர்த்டே லக்ஷ்மின் சாய்ன்னு மட்டும் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்த உடனே ட்ரெஸ் அவுக்கணும்னு சொல்லிட்டுலாம் சார், டீச்சர் பண்ணிட்டு அவுக்கு கூப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ட்ரெஸ்ஸு போடுறதே பெரிய விஷயம் போட்டுட்டு. ஸோ அழகாக கேக்கெலாம் வெட்டிட்டு அப்படியே அந்த டே செலிப்ரேட் பண்ணோம். இப்போ
இப்படி கையில அழகா வச்சு பிடிக்க சொல்லி அப்படியே ஜாலியாக கூப்பிட்டு வந்து அந்த காரை விடவே இல்லை. அடுத்த நாள் வரைக்கும் வச்சு அதையே வச்சு பக்கத்துலேயே வச்சு தூங்கிட்டு காலையிலேயே எழுந்திரிச்சு விளையாடிட்டே இருந்தான். அவங்க அப்பாவும் இவனுக்கும் ஃபுல் டே இந்த இதை காரை வச்சு விளையாடுறது தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ கூட எடிட் பண்ணுறப்ப கூட அதை வச்சு விளையாடிட்டுருக்காங்க. கூப்பிட்டு நைட்டு தூங்கும்போது கூட அந்த காரை அப்படியே பக்கத்துலேயே வச்சு தூங்கிட்டுருக்கான். இந்த கார் பார்த்திங்கன்னா 1600 சம்திங் அமேசானில் ஆஃபரில் ஆர்டர் போட்டிருந்தாரு ஹஸ்பண்ட். ஸோ கூப்பிட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே கூப்பிட்டு பிளஸ் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இதை விட அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக அவனுக்கு பிடிச்சதெல்லாம் எங்களால் செய்யவும் முடிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவனும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோஸ் போட்ட உடனே நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப்னு பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். ஸோ பாய்.